திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்பந்தர் தேவாரத்தில் இரண்டாம் திருமுறை 48 பதிகம் 2 பாடல், பேயடையா பிரிவெய்தும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடல் திருவெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடப்பெற்ற பாடல். திருவெண்காடு உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப விசேஷமான ஸ்தலம், மிகப்பெரிய கோவில், பலரும் போயிருக்கக்கூடிய கோவில். இது சீர்காழிக்கு ஒரு 14 கிலோமீட்டர் தென்கிழக்கு இருக்குது. இப்போல்லாம் பலரும் பரிகாரங்களுக்காக நவகிரக ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிற, அப்படி பரிகார ஸ்தலமாக புதன் ஸ்தலம் இது அப்படின்னு நவகிரக கோயில்கள் இது ஒன்று அப்படிங்கிற ஒரு பிரபலத்தில் இருக்குப்போது. ஆனால் இது மிகப்பெரிய சிவன் கோவில். இந்த கோவிலில் 3 குளங்கள் உண்டு, சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் அப்படின்னு 3 பெரிய குளங்கள் உண்டு. இந்த 3 குளங்கள்லையும் குளித்து நம்ம சுவாமியை வழிபட்டோம்னா நம்மளுடைய மனத்தில் இருக்கிற விருப்பங்கள், வேண்டிய வரங்கள் அதெல்லாம் பெறலாம், நம்ம விருப்பம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ஸ்தலம் இந்திரன், ஐராவதம் அதெல்லாம் வழிபட்ட ஸ்தலம் இது. அது இந்த இந்த சம்பந்தரோட இந்த பதிகத்தில் மற்ற பாடல்களில் அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார் அவர். இந்த ஸ்தலபுராண விஷயங்களில் இந்த பதிகத்தில் வேறு பாடல்கள் அதெல்லாம் வருது. ஆனால் இந்த 2 பாடல் இல்லை, அது 3 பாடல், 7 பாடல், 9 பாடல் இதிலெல்லாம் இந்த ஸ்தலபுராண செய்திகள்லாம் வருது. இப்போ நம்ம இந்த பாட்டை பார்ப்போம். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனத்தோள் உமைபங்கன் வெண்காட்டு முக்குழநீர் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே. இதில் அவர் சொல்கிற கருத்து என்னன்னாக்க, திருவெண்காட்டில் போய் இந்த இறைவனை வழிபடுங்கோ, அந்த 3 குளங்களில் குளியுங்கோ, குளித்து இறைவனை வழிபடுங்கோ, அப்படி பண்ணினா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறோளோ அந்த வரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், சந்தேகமே படாதீங்கோ. அது மட்டுமல்லாமல் உங்களை தீவினையும் தீண்டாது, பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். இப்போ நம்ம இந்த வார்த்தைகளை பார்ப்போம். வார்த்தைகளுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா நமக்கு பாட்டு ரொம்ப தெளிவாக புரியும். பேய் அடையா, பேய் பிடிக்காது அப்படிங்கிறார். நமக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குங்கிறோமே, அதாவது நம்ம மனசில் பிரச்சனைகள்லாம் வரும், அது மாதிரி பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு தீய சக்திகள்லாம் நம்மளை ஆட்கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. பேய் அடையா, நம்மளை பேய் எதுவும் பிடிக்காது. அப்படியே முன்னாடியே ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, ஒரு தீய சக்தி நம்மளை பிடிச்சுட்டுருக்கு அப்படின்னா அது நீங்கும் அப்படிங்கிறார். பிரிவு எய்தும், அப்படி முன்னாடியே தீய சக்தி ஏதாவது நம்மளை பிடிச்சுட்டுருந்தா அந்த தீய சக்தி நீங்கும், பிரிவு எய்தும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேறு என்ன கிடைக்கும், பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர். மக்களுக்கு பலவிதமான ஆசைகள் உண்டு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வேணும், வேலை இல்லாதவனுக்கு வேலை வேணும், பணம் இல்லாதவனுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய இது. கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கணும், அந்த குழந்த பிறக்கலன்னா பல கோயில்களுக்கு போவேன். அப்படி நீங்கள் உங்களை குழந்தை பாக்கியம் வேணும்னா அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறார். பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே, உங்கள் மனசில் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கலோ, என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ மனசில், அந்த உள்ள நினைவு அதெல்லாம் வரம் பெறுவர், அதை வரமாக அடைவீர்கள் அப்படிங்கிறார். ஐயுற வேண்டா ஒன்றும், ஐயுறுதல் அப்படின்னாக்க சந்தேகப்படுறது, ஐயம் இட்டு ஐயம் அப்படின்னா சந்தேகம், ஐ உறுதல் அப்படின்னா சந்தேகப்படுறது, ஐயுற வேண்டா ஒன்றும் அப்படின்னா கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க, என்னது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும், வேயனத்தோள் உமைபங்கன் வெண்காட்டு முக்குழநீர் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினை அப்படிங்கிறார். இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த திருவெண்காட்டில் முக்குழநீர் இருக்குது, திருவெண்காடு அதில் 3 குளங்கள் இருக்குது சொன்னேன், அந்த முக்குளங்களில் குளிக்கணும். வெண்காட்டு முக்குழநீர் தோய்வினையார், தோய்தல்னா அந்த முழுகி குளிக்கிறது,
அப்படி அந்த மூன்று குளங்களையும் நீங்கள் குளிச்சேள்னாக்க அவர்களுக்கு என்ன வரும், அவர்களுக்கு இந்த வரங்கள்லாம் கிடைக்கும். அவர்களை அவர்தம்மை தோயாவான் தீவினையே, அவர்களை தீவினைகள் தீண்டமாட்டா. அந்த வெண்காட்டு முக்கொளநீர்ங்கிற சொன்னார்லே, அந்த வெண்காடு எந்த வெண்காடு இது, அங்கே எந்த சுவாமி இருக்கார் அதை சொல்கிறார். வேயனத்தோல் உமைபங்கன் வெண்காட்டு முக்கொளநீர். அந்த வேய் அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம், அணை அப்படின்னா அன்னை போன்ற, தோல் அப்படின்னா புஜம். இந்த பெண்களுடைய புஜத்துக்கு மூங்கில உவமையாக சொல்லுவார், மூங்கில் போன்ற புஜங்களை உடையவள் அப்படின்னு அந்த உமாதேவியை சொல்கிறார் அவர். வேயனத்தோல் உமை, அப்படிப்பட்ட உமாதேவியை ஒரு பங்கில் உடையவன் சிவருமான், உமை பங்கன். அதனால் வேயனத்தோல் உமை பங்கன், மூங்கில் போன்ற புஜங்களை உடைய உமாதேவியை ஒரு பங்காக உடைய சிவருமான், அவன் இருக்கிற வெண்காட்டு கோவில், அந்த வெண்காட்டு கோவிலில் இருக்கிற முக்குள நீர், அந்த முக்குள நீரில் நீங்கள் குளித்து அந்த இறைவனை வழிபட்டாக்க உங்களுக்கு நீங்கள் எல்லா நன்மையும் கிடைக்கும். தீய சக்திகள் உங்களை பிடிக்க மாட்டா, அப்படியே பிடிச்சிருந்தால் அவை நீங்கும். உங்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும், மற்ற என்ன வரம் வேண்டுகிறீர்களோ அந்த வரம் கிடைக்கும். இவை மட்டுமல்லாமல் உங்களை தீவினையும் தீண்டாது, இதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க, ஐயுற வேண்டா ஒன்றும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார் சம்பந்தர் இந்த பாட்டில். அதனால் இது இந்த கோயிலுக்கு போய் நம்ம சுவாமியை வழிபடணும். இப்போல்லாம் நவகிரக கோயில்னு போய் அங்கே போய் சுவாமி சந்நிதிக்கு மக்கள் போகிறதில்ல, நேராக ராகு சந்நிதி, கேது சந்நிதி, புதன் சந்நிதினு அந்தந்த கோயிலில் போய் அந்த நவகிரகங்களுடைய சந்நிதிக்கு போய் அந்த நவகிரகத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணி ஏதோ பரிகாரம் பண்ணி அப்படி திரும்பி வந்துடுறான். நீங்கள் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிருந்தாலும் தெரியும், சுவாமி சந்நிதியில் கூட்டமே இருக்காது. இந்த நவகிரகங்களில் அந்த ராகுவோ கேதுவோ சுக்கரனோ புதனோ அந்த சந்நிதியில் அலம்போதும் கூட்டம். அதனால் இது நம்ம கோயிலுக்கு போனாக்கா இந்த ஞாபகத்தில் வச்சுக்கணும், சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும் முக்கியமாக. இந்த அளவில் இந்த பாட்டோடைய பொருளை பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு பாட்டோட சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.